கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க நிறுவன தலைவர் பொன்னுசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லிட்டருக்கு 200% வரை ஆவின் பால் விற்பனை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது சொந்த மாவட்டத்திலேயே விலை உயர்வு குறித்து எந்தவொரு அறிக்கையும் வெளியிடாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை பிரச்சினை ஏற்படுவதை தவிர்க்கத்தான் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பொன்னுசாமி, சில்லறை பிரச்சினை குறித்து இத்தனை ஆண்டு காலம் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு தற்போதுதான் ஞானோதயம் வந்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பால் வகைகள் எடையளவு அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை என அனைத்தும் ஒரே சீரான அளவில் இருக்கும் வகையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் பொன்னுசாமி வலியுறுத்தியுள்ளார்.